ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக் ப்ரோ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடுமையான சில நாட்டோட சட்டத்திட்டங்கள் பற்றி பார்த்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்திட்டங்களை மீறி சில பேர் மாட்டினவங்களையும் சட்டத்திட்டங்களை மீறி சில பேர் மாட்டாதவங்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது சம்பந்தமான ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1960 சிரியா குளோபல் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரூசின மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. அந்த மக்களில் வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 3 ஆகும்போது அவங்க அப்பா அம்மாக்கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஊரில் என்னை கொண்டுட்டாங்க, அதனால் நான் வந்து அவங்கள பழி வாங்கணும், அவங்கள வந்து காட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுது. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் கேட்டு கொஞ்சம் ஆச்சரியமாகி இவன் பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானான்னு தெரியல. அந்த இனத்தில் வேற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்ஜென்மம் மறுஜென்மம் இதிலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால சரி பையன் உண்மை தான் சொல்கிறான், அதனால் வந்து அடுத்த கிராமத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்ததில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அந்த வாழ்ந்த இடத்த காட்டுறானா, இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறானா, சரி இந்த இடத்துல தான் வாழ்ந்தியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்து மக்கள்லாம் கேட்டிருக்காங்க, சரி இது மாதிரி ஒரு நபர் இங்கே வாழ்ந்திருக்காரா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்த வயசில் இவர் சொல்கிற மாதிரி இதே பேரோட ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சான். சரி இன்னும் ஆச்சரியமான தகவலை என்னென்னு சொல்கிறானா, சரி என்னை ஒருத்தர் கொண்டுட்டாருன்னு சொன்னல அவரை நான் காட்டுறேன், அடையாளம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி காட்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊரில் அலசி பார்த்துருக்காங்க அந்த மாதிரி அடையாளத்தில் ஆள் இருக்காங்களான்ட்டு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த பையன் கூப்பிட்றானு, கூப்பிட்டு நீ தான் என்னை கொலை பண்ணிட்ட, எனக்கு நல்லாவே தெரியும், என் பேர் இது தான், உன் பேர் இது தானேன்னு சொன்னவொடனே அந்த ஆளுக்கும் வியப்பாயிடுச்சான். இந்த பையன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொல்லியிருக்கானா, சரி நான் பொய் சொல்கிறதா இருந்தால் இவர் என்னை கொன்ன இடத்த நான் காட்டுறேன், இவர் புதைச்ச இடத்த நான் காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்த காமிச்சிருக்கானா. சரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போய் அந்த பையன் கூட அந்த ஆளையும் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த வந்து தோண்டி பார்த்ததில் ஒரு பாடி ஒன்று கிடச்சிருக்கான். அந்த பாடி கிடச்ச இடத்துலையே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரியும் இருந்திருக்கு. சரி இந்த கோடாரியால் தான் இவர் என்னை அடித்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு பிறக்கும் போதே ஒரு ரெட் கலரில் ஒரு தழும்பு இருந்துச்சான். மச்சம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் உடம்புல இருக்கும், இயல்பாகவே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மச்சம் மாதிரியே சிவப்பாக ஒரு தழும்பு இருக்கும். இவன் பிறக்கும் போதே அது தலையில் இருந்ததுனால இவர் கோடாரியில் அடித்த தழும்பு தான் அது அப்படின்னும் அந்த பையன் சொல்லியிருக்கான். சரி இதை பார்த்து பிரமிச்சு போய் ஊர் மக்கள்லாம் அந்த ஆளை பிடிச்சி கேட்கும் போது அந்த ஆள்னா சொல்லியிருக்காரு, ஆமாம் இவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வந்துச்சு, அந்த சண்டை வந்து ஒரு கைகலப்பில் முத்தி போய் நான் அவசரப்பட்டு கோடாரியெல்லாம் எடுத்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போயிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணவுடனே இவர் எல்லா உண்மையும் சொல்லியிருக்காராம். சரி இதில் என்ன வியப்புன்னு பார்த்தீங்கன்னா முன்ஜென்மம் மறுஜென்மம் எவ்வளவோ இருக்குங்க. இந்த பையன் வந்து எப்படி தான் சொல்கிறான் இந்த உண்மைன்னு யாருக்குமே தெரில, ஆனால் இதை நம்பாமையும் நம்மளால் இருக்க முடியல. ஆனால் இன்னி வரையும் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூவ் பண்ணலை. இது எப்படி கண்டுபிடிச்சான், இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா அப்படின்றது ரிசர்ச் பண்ணி யாருக்கும் இன்னும் தெரியலையாங்க.